பேடிஎம் அக்கௌண்ட்டோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோங்க. நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. இப்போ வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டில் நீங்கள் நிறையா டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, சென்ட் பண்ணியிருப்பீங்க, மணி ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, இப்படி நிறையா டிரான்சாக்ஷன் இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் டெலிட் பண்ண முடியுமான்னா வாய்ப்பே கிடையாதுங்க, டெலிட் பண்ண முடியாது. இதே மாதிரி ஃபோன்பேயில் டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு முடியாதுங்க. கூகுள் பேயில் வேணால் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஆனால் அவ்வளோக்கு ஒர்த் கிடையாதுங்க. ஆனால் கூகுள் பேயில் வேணால் டெலிட் பண்ணல, அதுக்காக வீடியோ போட்டிருக்கு நம்ம சேனலில். ஏன் ஃபோன்பேயில் டெலிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கு வீடியோ போட்டிருக்கு நம்ம சேனலில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே எல்லாத்துக்குமே எப்படி டிரான்சாக்ஷன் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மாதிராதிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிராதிங்க. இந்த வீடியோ 7 நிமிஷம் பேசிங்க கூட என்னால் கண்டென்ட் கொடுத்துருக்க முடியுங்க. ஆனால் உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தாங்க நான் இந்த வீடியோவை 1 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன். ஏன்னா பேடிஎம் ஹிஸ்டரி டெலிட் பண்ண முடியும்னு சொல்லி நான் வீடியோ மேக் பண்ணி போடலிங்க, நியாயமாக இருக்கும் சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.